தமிழோடு இந்த இயற்கையோடு வாழும் அனைவருக்கும் ஞாயிறு வணக்கங்கள் சண்டே இன்னைக்கு நிறைய பேர் சிக்கன் மட்டன் மீன் எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஜம்முனை வீட்டில் ஃப்ரீயாக இருப்பீங்க ஜாலியாக இருப்பீங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் வரலாம் இன்றைக்கி நம்ம வந்து மூன்று டாபிக் வந்து பார்க்க போகிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அதாவது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே எல்லையில் தொடர்ந்து பிரச்சனை போயிட்டு இருக்கனால இந்தியாவும் சீனாவும் இடையே அணு ஆயுதம் போட்டி போயிட்டுருக்கு அப்படின்னு மாதிரி கேள்விகள் எல்லாம் தொடங்கியிருக்கு இதற்கு நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவங்க சரியான விளக்கமும் பதில் அளிச்சிருக்காங்க என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் அடுத்து நம்ம பார்க்க போறது நம்மளோட விமானப்படைக்காக ஆகாஷ் ஏவனை வாங்குவதற்கு நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இது என்ன அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம் அடுத்தபடியாக நம்ம பார்க்க போறது அமெரிக்கா சிலிருந்து ரஷ்யாவிற்கு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருங்க சைபர் தாக்குதல் தொடர்பாக ரஷ்யா சைபர் தாக்குதலை நிறுத்தாவிட்டால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் ஏன் பொருளாதார தடையை கூட வந்து சந்திக்க நேரிடும் அப்படின்னு மாதிரி அமெரிக்காவோட அதிபர் ஜோ பைடன் அவங்க கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு இது என்ன அப்படின்றத பார்க்க போறோம் இப்படி பல செய்திகளை ஒன்றாக சேர்த்து இந்த ஒரு வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம் இப்ப நான் டாபிக் நகர ஆரம்பிக்கிறேன் வாங்க நண்பர்கள் வீடியோக்குள்ள நகரலாம் முதல் செய்தி கடந்த ஓராண்டு காலமாக பார்த்து வந்துகிட்டு இருக்கோம் இந்தியா சீனா இடையிலான உறவில் அப்படின்றது மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம்னா எல்லையில் அதாவது இந்த பதற்றமான சூழ்நிலை பிரச்சனையும் ஏற்பட்டதுக்கு அப்புறம் வந்து உறவில் சிறிய அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டு இருக்கு மெயினா இதன் காரணமாக மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம் அதே சமயம் இது தொடர்பான பல்வேறு கட்ட பேச்சுவதை வந்து நகர்ந்து வந்துகிட்டு இருக்கு இப்ப இந்த வேலையில வந்து அதாவது எல்லையில் போயிட்டு இருக்க இதை வச்சு வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கம்பேர் பண்ணி வந்து பேசி வந்துகிட்டாங்க அந்த வகையில் தான் இப்ப அணு ஆயுத போட்டி அதாவது இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இடையே எல்லையில் இந்த ஒரு பிரச்சனை வச்சு அணு ஆயுத போட்டி வந்து இரு நாடுகளுக்கும் போயிட்டு இருக்கு அப்படின்ற கேள்விகளை வந்து எழுந்து வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்து இது போன்ற சந்தேகங்களும் வந்து எழுந்து வந்துட்டு இருக்கு இதற்கு நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து பதில் அளிச்சிருக்காங்க என்ன ஒரு பதில் அளிச்சிருக்காங்க அதாவது எல்லையில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது அது உண்மைதாங்க எல்லையில் பிரச்சனை இருக்குது யாரும் வந்து மறுக்க முடியாது வந்து பார்த்து உண்மைதான் பட் இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இடையே வந்து அணு ஆயுத போட்டி அப்படிங்கிறது எதுவுமே வந்து கிடையாது இதெல்லாம் வந்து உண்மையான செய்தி அப்படின்றது கிடையாது இது யாருமே வந்து நம்ப வேண்டாம் அதே சமயம் கூடுதலாக கவனிக்க வேண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு onde? சீனா அணு ஆயுதம் திறன் வந்து பெற்றது ஆனால் இந்தியாவை பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தான் வந்து அணு ஆயுத திறன் அப்படின்றது பெற்றது சீனாவை பொறுத்தவரை வந்து அணு ஆயுதம் மற்றும் வந்து அது தொடர்பான ஆராய்ச்சியில் வந்து மிகப்பெரிய வந்து ஆர்வம் இப்போ இது தொடர்பாக வந்து யாரும் வந்து குழப்பிக்கொள்ள வேண்டாம் இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இடையே அணு ஆயுத போட்டி அப்படின்றது எதுவுமே இல்லை எல்லையில் போயிட்டு சில பிரச்சனைகள் காரணமாக சில வேலைகள் காரணமாக அதாவது சீனா வந்து இந்த ஒரு சில ஒப்பந்தங்களை வந்து பின்பற்றாத பின்பற்றாதான் வந்து பிரச்சனை நீடிச்சு வந்து இன்ன வரைக்கும் வந்து பிரச்சனை முடியாத ஒரு சூழ்நிலை வந்து போயிட்டு இருக்கு அதனால அதுக்கும் இதுக்கு வந்து எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது கடந்த நாற்பது ஆண்டுகளாக இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இடையான உறவு அப்படின்றது சுமூகமான பாதையில் வந்து போயிட்டு இருக்கு இப்ப சில வேலைகள் அங்க எல்லையில அரங்கேறி வந்து தான் வந்து உறவில வந்து சில கருமூடான பாதைகள் நம்ம வந்து பார்த்து வந்து மாதிரி வந்து இப்ப தற்போது நம்ம வந்து பார்த்து வந்து இருக்கோம் அப்படின்றத சொல்லிருக்காங்க அடுத்ததாக ஆகாஷ் ஏவனிலே வாங்குவதற்காக திட்டம் ஒப்பந்தம் அப்படின்றது போடப்பட்டிருக்கலைங்க இதை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம் ஒருங்கிணைந்த ஏவனை மேம்பாட்டு திட்டம் அடிப்படையில் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பில் இப்ப ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்திடப்பட்டிருக்கு இதற்கு முன்னாடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பாரத் டைனமிக் நிறுவனத்திடமிருந்து பதினான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் ஆகாஷ் ஏவனையில வாங்குவதற்கான திட்டம் ஒப்பந்தம் அப்படிங்கிறது போடப்பட்டிருந்துச்சு இந்த ஒரு ஒப்பந்தத்தை தொடர்ந்து அடுத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நம்ம வந்து பார்க்கும்போது ஆகாஷ் சேவனைக்கு தேவையான எலக்ட்ரானிக் கருவிகளை வாங்குவதற்காக மற்றொரு பொதுத்துறை நிறுவனமான பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்திடமிருந்து ஒப்பந்தம் அப்படிங்கிறது போடப்பட்டுச்சு அதாவது இந்த ஆகாஷ் ஏவனிகளுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்குவதற்கு அப்ப ஐயாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் வந்து ஒப்பந்தம் அப்படிங்கிறது போடப்படுச்சு இப்ப இந்த எல்லா ஒப்பந்தையும் தொடர்ந்து வந்து இந்தியாவோட விமானப்படைக்கு ஆகாஷ் ஏவனையில வாங்குவதற்காக இப்ப பாரத் டைனமிக் நிறுவனத்திடம் வந்து நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பில் வந்து ஒப்பந்தம் அப்படிங்கிறது இப்ப போடப்பட்டிருக்கு செய்யப்பட்டிருக்கு இதில் பாரத் டைனமிக் நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணைகள் வானிலிருந்து வானிலக்கை தாக்கக்கூடிய ஏவுகணைகள் வானிலிருந்து தர இலக்கை துல்லியமாக கணக்கச்சிதமாக தாக்கக்கூடிய ஏவுகணைகள் எப்படி பலவற்றை பல ஏவுகணைகளை தயாரித்து நம்மளோட ராணுவத்திற்கு நம்மளோட படைக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து வழங்கி வைத்து வந்துகிட்டு இருக்கு இந்த தான் இந்த நிறுவனம் செய்ய வந்து நகர்வுகள் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அந்த வகையில் இப்ப போடப்பட்டிருக்க இந்த ஒப்பந்தின் அடிப்படையில் இப்ப தயாரிக்கப்பட இருக்க இந்த ஆகாஷ் ஏவுகணை நம்ம வந்து பார்க்கும்போது இப்ப தயாரிக்கப்பட இருக்க இந்த ஆகாஷ் ஏவுணையோட எடை எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தோம்னா இருபது கிலோங்க இதோட எடை அப்படின்றது அதே சமயம் இது அறுபது கிலோ எடையுடைய வெறி வெடிபொருட்களை வந்து சுமந்து சென்று முப்பது கிலோமீட்டர் தொலைவு உள்ள இலக்கை வந்து கணக்கச்சிதமாக துல்லியமாக தாக்கி அளிக்கும் வகையில் தான் வந்து இப்ப தயாரிக்கப்பட இந்த ஆகாஷ் ஏவுகணை அப்படிங்கிறது இது தயாரிக்கப்பட்டு நம்மளோட விமானப்படையிடம் வந்து இணைக்கப்பட இருப்பதாக பார்க்கப்படுதுங்க அடுத்ததாக அமெரிக்கா சைட்லேருந்து இப்ப இந்த சைபர் தாக்குதல் குறித்து வந்து கடும் கண்டனங்களை வந்து பதிவு பண்ணப்பட்டு வருதுங்க அதை பற்றி பார்க்கலாங்க அதாவது கடந்த டிசம்பர் மாசம் வாக்கில் அதாவது போன வருடம் டிசம்பர் மாசம் வாக்கில் பார்த்தீங்கன்னா அதாவது அப்ப அமெரிக்காவின் முக்கியத்துறை கம்ப்யூட்டர்கள் மீது வந்து ஹேக்கர்கள் ஊடுருவி உலக வேலை பார்த்தது அப்படிங்கிறது வந்து பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தி வந்து அதாவது வந்து பொதுவாக தற்போதைய சூழ்நிலை வந்து பார்க்கும்போது இந்த சைபர் தாக்குதல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உருவெடுத்து வந்துட்டு இருக்குது உருமாறி வந்துகிட்டு இருக்குது அப்படின்றது வந்து எல்லாராலும் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாகவும் கவனிக்கப்படுற ஒரு விஷயமும் மாறி வந்துகிட்டு இருக்கு அந்த எல்லாம் இது போன்ற ஒரு வேலை அப்படின்றது கடந்த வருடம் டிசம்பர் மாதம் அமெரிக்காவில் அரங்கேறி இருந்துச்சு அதே சமயம் இந்த சைபர் தாக்குதலுக்கு பின்னணியில் ரஷ்யா தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ரஷ்யா சைட்ல தான் வந்து இந்த ஒரு தாக்குதல் வந்து அரங்கேற்றப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் வந்து எழுந்திருந்துச்சு ஆனாலும் ஒரு பகம் ரஷ்யாவை பார்க்கும்போது இந்த குற்றச்சாட்டை முழுமையாக வந்து மறுத்திருச்சுக்க இப்ப இந்த நிலையில் கடந்த இரண்டு வாரங்களாக நம்ம வந்து பார்க்கும்போது கடந்த இரண்டு வாரங்கள் கணக்கில் வந்து அமெரிக்காவின் மிகப்பெரிய மென்பொருள் நிறுவனமான கசையா மீது ரன் சம்வீர் அப்படின்னு சொல்லப்படுற தாக்குதல் அரங்கேற்றப்பட்டிருக்கு கடந்த கடந்த இரண்டு வார கணக்கில் இதில் போன வருடம் டிசம்பர் மாதம் நடத்தப்பட்ட இந்த சைபர் தாக்குதல் சைபர் அட்டாக் போலவே வந்து இது ஒரு அட்டாக் சைபர் தாக்குதல் மாதிரி வந்து பார்க்கப்படுது அதே வேளையில் இது கூடுதலாக கவனிக்க வேண்டியதுன்னா இந்த சைபர் தாக்குதலையும் காட்டிலும் இந்த ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது பெரியதாகவும் ஒரு பன்மடங்கு மடங்கு அதிகமானதாகவும் வந்து வல்லுநரோட கருத்தா இப்ப மாற ஆரம்பிச்சிருக்கு உருவெடுத்து வந்துகிட்டு இருக்கு இப்ப இதனை தொடர்ந்து இந்த தாக்குதலும் ரஷ்யா சிலிருந்து அரங்கேற்றப்பட்டதாக பார்க்கப்படுது இதற்கு அப்புறமா அமெரிக்காவோட அதிபர் ஜோபைன் அவங்க ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புட்டின் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு வந்து பேசுறாங்க இந்த பேச்சு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வந்து தாண்டி நீடிச்சிருப்பதாக வெள்ளை மாளிகை வட்டாரம் சிலிருந்து தகவல் வெளியிடப்பட்டிருக்குங்க அதே சமயம் இந்த தொலைபேசியில வந்து பேச்சு பேச்சுவார்த்தை வந்து நடைபெற்று முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அமெரிக்காவோட அதிபர் ஜோ பைடன் அவங்க செய்தியாளர்கள் சந்திப்புல என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது இது தொடர்பாக ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புட்டின் கூட வந்து தெளிவாக வந்து சொல்லியாச்சு அதே சமயம் இது வந்து எங்க இருந்து அரங்கப்பட்டுருச்சு யார் வந்து இதற்கு பின்னாடி உள்ள காரணங்கள் யார் யார் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து புரிய வைக்கும் விதத்தில் வந்து புரிய வச்சாச்சு எல்லாத்தையும் வந்து தெளிவுபடுத்தி முடியாச்சு இதற்கு பின்னாடியும் இதற்கு அப்புறம் வந்து ரஷ்யா சிலிருந்து இதை தடுத்து நிறுத்தாவிட்டால் தக்க விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்றத சொல்லிடுறாங்க அதே சமயம் பத்திரிக்கையாளர் சைட்லேருந்து ஒரு கேள்வி வந்து எழுப்பப்பட்டிருங்க என்ன கேள்வினா இப்போ இப்படி நடத்தப்படுற இந்த ஒரு தாக்குதல் இந்த ஒரு சைபர் அட்டாக்கு வந்து ஒரு புறம் வந்து ரஷ்யா வந்து விளைவுகளை சந்திக்க நேரிடுமா அப்படின்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு அதற்கு என்ன பதில் அடிச்சுக்கோன்னா கட்டாயமாக விளைவுகள் சந்திக்க நேரிடும் இதை உடனடியாக இதற்கான நகர்வுகளை ரஷ்யா எடுக்கவிட்டால் பொருளாதார ரீதியான பாதிப்பிலும் பொருளாதார ரீதியான தடைகளை வந்து சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கடைசியாக நம்ம ஆபி அனுசனை மட்டும் பார்த்துட்டு அதாவது தற்போதைய சூழ்நிலை அங்க என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாங்க ஆப்கானிஸ்தான் சொன்னாலே ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக மோதல் போக்கு நீடிச்சு வருவதை நம்ம யாருமே மறுக்க முடியாத ஒன்று பட் இப்போ கூடுதலாக இது அரங்கேறி வந்துகிட்டு இருக்கதே வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயமாக தான் வந்து மாற ஆரம்பிச்சிருக்கு அமெரிக்கா படைகள் சொன்ன டேட்டை விட முன்கூட்டியே வந்து விரைவாக காலி செஞ்சு வந்துகிட்டு நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம் பின் வாங்கி வரதை பார்த்து வந்துகிட்டு இருக்கோம் இப்போ இந்த நேரத்தில் ஆப்கானிஸ்தான் கிட்டத்தட்ட நானூறு மாவட்டங்களில் இரநூத்தம்பது மாவட்டங்களாக வந்து எங்களோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு மாதிரி வந்து தலிபான்கள் சைட்லேருந்து சொல்லப்பட்டிருக்கு அதே வேலையில் நம்ம வந்து பார்க்கும்போது முக்கியமான அதாவது ஆப்கான்ஸின் முக்கியமான பார்டர்லேயும் வந்து நாங்கள் வந்து எங்களோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கோம் அப்படின்னு மாதிரி வந்து ஆப்கான்ஸில் இந்த தலிபான் சைடு வந்து சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு இந்த ஒரு நிலை தான் வந்து நீடிச்சு வந்துகிட்டு இருக்கு தொடர்ச்சி அடுத்தடுத்து ஒவ்வொரு மாவட்டங்களையும் வந்து தங்களோட கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதற்கான முயற்சியை வந்து அங்க தலிபான்கள் சேர்ந்து எடுக்கப்பட்டு வருவதாக பார்க்கப்பட்டு வருது அதே நேரத்தில் ஆப்கானிஸ்தானோட படைகளை பொறுத்தவரை நம்ம வந்து பார்க்கும்போது போது அதில் ஒரு சில வீரர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் நம்ம வந்து பார்த்திருப்போம் தஜிகிஸ்தான் எல்லையை நோக்கி வந்து பின்வாங்கி வந்துகிட்டு இருக்காங்க அதாவது அங்க நம்ம வந்து போயிட்டு சேஃப் ஆயிடலாம் அப்படிங்கறது வந்து அந்த எல்லையை நோக்கி வந்து நகர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க இப்ப இந்த நேரத்தில் நம்ம வந்து பார்க்கும்போது அங்கே சென்று கொண்டிருந்த அதாவது பின்வாங்கி இந்த தஜிகிஸ்தான் எல்லையை நோக்கி வந்து சென்று கொண்டிருந்த எல்லா வீரர்களையும் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து நகர்த்தி வந்தாச்சு எல்லா பக்கம் அங்கிருந்து படைய வீரர்களை வந்து பின்வாங்கினார்கள் எல்லாத்தையும் வந்து நகர்த்தி வைக்கிறதாக வந்து பார்க்கப்படுது இப்ப மற்ற இடங்களில் வந்து அவர்கள் வந்து நிறுத்தி வைக்கிறதாக பார்க்கப்படுது அதாவது உச்சமான பதட்டமான சொல்லை போயிட்டு உச்சகட்ட பதட்டமான சொல்லி அந்த ஒரு இடத்திற்கு அவர்களை வந்து நகர்த்தியதாக பார்க்கப்படுதுங்க இப்போ இதே நேரத்தில் வந்து ஆப்கானிஸ்தான் பொறுத்தவரை முக்கிய நகரமான கந்தகரில் பார்க்கும்போது போது அங்க கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வந்து மோதல் வெடித்து வருவதாக பார்க்கப்படுது இதோட கூடுதலாக பார்க்கும்போது இன்னும் கூடிய விரிவில் இந்த கந்தகரில் வந்து மிகப்பெரிய மோதல் வெடிக்கும் ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் வந்து அரங்கேறும் அப்படின்னு மாதிரி வந்து தகவலும் சில கணிப்புகள் வந்து கணிக்கப்பட்டு வருது இப்ப இந்த ஒரு தான் வந்து ஆப்கான்ஸ்ல ஒரு தொடர்ச்சியா நீடிக்கிற ஒரு கதையா வந்து நீடிக்கிற ஒரு பாதையாகவும் பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு சார் இதெல்லாம் பார்க்கும்போது இப்ப வீடியோவின் முடிவில் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்ச கேள்வி இப்ப இந்த ஒரு நேரத்தில் நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவங்க தெளிவான ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க அதாவது அணுவாயு தொடர்பாக எந்த ஒரு போட்டியும் கிடையாது இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இடையே எல்லையில் போயிட்டு இருக்க சில பிரச்சனைகள் காரணமா தான் உறவில் சிறு சிறு மாற்றங்களை வந்து பார்த்து வந்துட்டு இருக்கோம் இது தொடர்பாக எந்த ஒரு போட்டியும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து விளக்கம் அளிச்சிட்டாங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது உங்களோட ஒப்பீனியன் என்ன அதான் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இது மாதிரி வேறு ஏதாவது டாப்பிக்லாம் பேசணும்னு சொல்லும் அதையும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து பேசுகிறேன் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு மெயினாக வீடியோ பார்த்து நண்பர்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் கீழே சிவப்பு கலரில் ஒரு பட்டன் இருக்குதுங்க சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு பட்டன் அந்த பட்டனை தட்டிக்குங்க பக்கத்தில் இருக்க பள்ளியும் டங்குன்னு தட்டி விட்டுங்க நாளைக்கு உங்களுக்கு ஒரு புதுவில் வந்து மீட் பண்ணுறேன் அடுத்தது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் பாய் ஜே சிஃப் ஜெய்ஹிந்த்